Sun in the sky, you know how I feel. Breeze drifting on by, you know how I feel. It's a new dawn, it's a new day, it's a new life for me. And I'm feeling good. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என் ஊர் முத்தூர் கிராமம், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. எங்கள் ஊர் இன்னும் பழமை மரமாக அப்படியே தான் இருக்குது. சின்ன சின்ன டெவலப்மெண்ட் தான், இங்கே இன்னமும் பழைய விஷயந்தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீங்கள் பார்க்குறதா வந்து மந்தேயம் கோயில் சொல்லுவாங்க, இங்கே ஊருக்கு ஊர் அந்த கோயில் அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். அங்கே தான் வந்து பஞ்சாயத்து எல்லாமே பண்ணுவாங்க, போலீஸ் உள்ளே வர மாட்டாங்க, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் அந்த சொன்ன பழமையான ஒரு கோயில் ஒன்று இருக்குது எங்கள் ஊரில், அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற ரூட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வயல் அது எல்லாமே க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஆஃப் ரோடிங் நல்லா இருக்கும். ஸோ எங்கள் ஊரோட நான் கட்டாமல் வேறு யார் கட்டுறது, வாங்க என் கூட என்ஜாய் பண்ணலாம். இதுதான் கம்மா கரை அப்படின்வாங்க. ஆக்சுவலாக கரை அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மா, பெரிய குளம் மாதிரி தண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் வயல், அந்த தண்ணியை வந்து சம்மர் டைமில் யூஸ் பண்ணி தான் விவசாயம்லாம் பண்ணுவாங்க. இப்போ மழையெல்லாம் சரியாக பெய்யாதெல்லாம் அது கரெக்டாக அந்த பருவ மழையெல்லாம் கரெக்டாக பெய்யறதில்ல, ஸோ அதனால் அது ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், ரொம்ப அழகாக அனுபவம். நான் சின்ன வயசில் நான் இருக்கு, ஊருக்கு லீவ்லாம் வேறு இல்லை, இங்கே விவசாயம் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு இந்த கரை ஃபுல்லாக மாமரமாக இருக்கும். இப்போ இருக்கிறது மாமரம் தான், ஆனால் ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு. வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டு கஞ்சி தான் கொண்டு வருவாங்க, அதை குடிச்சிட்டு திரும்ப போய் விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அழகான ஒரு அனுபவம். Thank you.
ஹாய் காய்ஸ், இதுதான் எங்கள் ஊர் கோயில். இது பேர் வந்து ஓட்ட கோயில் சொல்லுவாங்க. அது ஏன் ரீசன் என்னன்னாக்கா, அந்த கோவில் வந்து பாதியாக கட்டி விட்டுருப்பாங்க, அதில் நிறையா ஹோல்ஸ் ஹோல்ஸாக கேப் இருக்கும். ஸோ அதனால் அது ஓட்ட கோயில் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். சிவன் கோயில் இது ஆக்சுவலாக. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் தெரியும். இதெல்லாம் ரொம்ப அந்த காலத்து இல்லை, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த கோயிலெலாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அந்த கேப் கேப்பாக இருக்குல்ல, அதனால இது அப்படி சொல்லுவாங்க. நல்லா மழை பெஞ்சி தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். மழை பெய்கிற சாயமில் இறங்கவே முடியாது. இதெல்லாம் ஃபுல்லாக அந்த கம்மாயிலேருந்து தண்ணி வரும். இப்போ மழை இல்லாததால் உங்களுக்கு எல்லாம் தெரியுது.